ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேத்தூஸ் கிச்சன். காய்கறி இல்லாத டைமில் இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம், இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானே 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொரண்டா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரையும் ஒரு தரம் நல்லா வணக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 இல்லாட்டி 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தரம் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வணக்கணும்னு இல்லைங்க. இது கூட ஒரு தக்காளி, அதையும் வந்து பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 மூடி போல் தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம், இதுக்கு வந்து வெங்காயம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு தடவை லைட்டாக வணக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம், இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸியில் அடிக்கும் போதே வந்துட்டு 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இது வெந்தால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டீஸ்பூன் அளவு வரும். இந்த புளிக்கரைசிலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதாங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கேத்தூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.